வெளியே வந்துட்டு லெஃப்ட் எடுத்துட்டு வந்தால் இங்கே வந்து ஒரு ஷட்டில் இருக்கு, ஃப்ரீ பஸ் ஏர்ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஜேஎஃப்கே மொத்தம் ஒரு மூணு ஏர்போர்ட் இருக்கு நியூயார்க்ல. இது வந்து லிகார்டியா ஏர்போர்ட், இன்னொன்று வந்து நியூயார்க் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கு, மூணாவது வந்து இந்த ஜேஎஃப்கே. கரெக்டாக நியூயார்க் ஏர்போர்ட் நம்ம போகும், அதுக்கு வந்து 20 அன்னைக்கு போகும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப பாப்புலர், ரொம்ப பெருசு, ஆனால் சிட்டி விட கொஞ்சம் தள்ளி இருக்குது, குயின்ஸ் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. இங்கேருந்து நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். நம்ம ட்ரெயினில் எடுத்து போனோம்னா ஊபர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஊபர் லிஃப்ட்லாம் யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட $80 வரும், $80 நம்ம காசு வந்து கிட்டத்தட்ட 5,000-6,000 rupees வரும். ஏர் ட்ரெயினில் $10-$12 வரும், எவ்வளோ தரல பார்ப்போம். இதுதான் அமெரிக்கன் ரோட்ஸு, பைக்கே பார்க்கணும், கார் தான் இங்கே எல்லாமே பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ் தான். ரோடு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது எங்கே வந்து டிக்கெட் எடுக்கிறது? ஏர் ட்ரெயினுக்கு ஏர் ட்ரெயின் ஒரு ஷட்டில் பிடிச்சி வந்தாச்சு, 3rd floor இருக்குது, இங்கே Terminal 8 சொல்கிறாங்க அங்கே இருக்குது. இது எங்கே வந்து டிக்கெட் எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டால் பே ஆஃப்டர் அப்படின்றாங்க, அதாவது போனதுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதுமா, எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க்காதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஏர் ட்ரெயினில் ஏறினாச்சு. இங்கே போயிட்டு அடுத்து வந்து நியூயார்க் சப்வே பிடிச்சி நியூயார்க்கில் போகணும்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பிரேட் பார்ப்போம். ஓகே, ஸோ ஜமைக்கா ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம், அடுத்ததாக வந்து சப்வே, சப்வே NYC சப்வே அது போட்டுக்கு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக நடக்க சொல்லியிருக்காங்க, வாங்க அடுத்து நடப்போம். ஓகே, நம்ம இப்போ லாங் ஐலண்ட் ரயில் ரூட் எடுக்க போகிறோம், டிக்கெட் வாங்கினாச்சு $5 இதில் வந்துருச்சு ட்ரெயின். இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம பெயின் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். இப்போ ட்ரெயினில் ஏறினாச்சு, லாங்கான ட்ரெயினாக இருக்குது, லாங் ஐலண்ட் ரயில். ஸோ இது வந்து சப்வே ட்ரெயின், இந்த ட்ரெயினில் இந்த டிக்கெட்டை வச்சு உள்ளே வந்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த டிக்கெட்டு இந்த டிக்கெட் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு காசு இருந்த வரைக்கும் ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா செக் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி சேவ் பண்ணோம் மிஷினில், இதெல்லாம் கற்றுக்கணுங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த மூமெண்ட்டில் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அதை வந்து செஞ்சால் அது வந்து நல்லபடியாக இருக்கும். ஸோ இதான் இப்போ இங்கேருந்து நம்ம வந்து மெட்ரோ எடுத்து 103 ஸ்ட்ரீட் போக போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட ஹாஸ்டலுக்கு வந்து போக போகிறோம், தப்பான டைரெக்ஷன் நடந்து போயிட்டேன், இப்போ திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். கூகுள் மேப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் கூகுள் மேப்ஸ் வந்து நம்ம ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா செம்ம டயர்டாக 4 மணி நேரம் ஆகிச்சு ஃப்ளைட் விட்டு இறங்கி, இன்னும் நான் வந்து போட்ட ஹாஸ்டலுக்கே போல, வாங்க நடப்போம். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், தனிமை அடர்ந்தது, பணியும் படர்ந்தது, கப்பல் நிரம்பிய காட்டும் கரையில் நடந்தது. காட்டு நடக்கல, நான் தான் நடந்துருக்கேன் நடு ரோட்ல, 12 மணி அது அமெரிக்கால. சாப்பாடுக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு பாக்குறேன், ஒரு கடை செய்து போய் பார்ப்பேன். யோகா பிளேஸ் சத்தியமா, ஆனால் கண்ணாடி எங்கேயுமே இருக்கிறதான இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ யோகா முடிச்சிடும், நம்ம எப்படி பிரைட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக போல, செம்ம நல்ல விஷயம் தான். இல்லை யோகா மேட்லாம் கூட அவங்களே வச்சுருக்காங்க, இப்போ நான் வேறு மேட் எடுத்து வந்துட்டேன், பட் பரவாயில்ல, நம்ம மேட் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆக தான் போகுது. ஓகே, ரெடி ஃபார் அ பியூட்டிஃபுல் டே டு டூ சைட் சீயிங் இன் நியூயார்க். இதுதான் நான் தங்கி இருக்கிற ரூம். ஸோ இதுதான் என்னோடய பெட், இதுதான் என்னோடய யோகா மேட். இன்றைக்கி காலைல யோகா சூப்பராக பண்ணாச்சு, அழகாக ஃபுல் யோகாவும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹாட் யோகா, சூரிய கிரியா, அப்புறமா வந்து சக்தி சலன கிரியா, சாம்பை மகாமுத்ரா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாச்சு, சூப்பராக ரெடி பண்ணாச்சு. சில கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன், நீங்கள் யாராவது சப்போஸ் மீட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு, யாரும் பிளான் இல்லை ஆக்சுவலாக, என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் லைஃப். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய கார்ட், ரூம் கார்ட், அதையும் எடுத்துக்கிறேன். மற்றவங்களும் தங்கியிருக்காங்க, இங்கே கூட 100% தங்கியிருந்தார், எல்லோரும் இப்போ வந்து குளிக்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாஸ்டல் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றவங்களோட ஸ்டே பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அவங்களோட வந்து நம்ம நம்மளோட எப்படி சொல்கிறது, தனியாக தங்குறது டிஃப்ரெண்ட், பீப்புளோட தங்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஐ திங்க் யூ வில் ஹாவ்லேஸ் ஹவ் அ கம்பெனி, வில் தர் தி பீப்புள் அரவுண்ட், ரொம்ப பெருசாக பேசிக்க மாட்டோம், ஜஸ்ட் குட் மார்னிங், குட் ஈவினிங் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம், அதுக்கு முடிச்சு சில பொருட்கள் வாங்கணும். ஐ திங்க் இந்தியன் அவுட்லெட், எலக்ட்ரிக் அவுட்லெட்டும் அமெரிக்கன் அவுட்லெட் டிஃப்ரெண்ட்.
ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பின் வாங்கணும், அப்போ தான் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் கோ. ஐ திங்க் வேர் ரெடி டு ஸ்டார்ட் அ பியூட்டிஃபுல் டே. பட் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். இதுதான் வந்து நியூயார்க்கில் இருக்கிறதுலையே கம்மி ப்ரைஸில் இருக்கிற ஹோட்டல். நியூயார்க் சிட்டிக்குள்ளே அதாவது 5 டிஃப்ரெண்ட் ஐலண்ட்ஸாக இருக்கும். அதில் இந்த நியூயார்க் ஐலண்டுக்குள்ளே இருக்கிற பெரிய ஹோட்டல் இதுதான், ஹாஸ்டலிங் இன்டர்நேஷ்னல் நியூயார்க். அதிகமாக தெரியும். ஸோ இந்த பில்டிங் தான், ஸோ இந்த மூணு கேட் இருக்கு. இதுதான் 10. இதில் ஒரு விஷயம் அவங்க நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. அதாவது எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒன்றா வந்து வாழ்றது. ஸோ உள்ளே போட்டிருந்தாங்க அவங்க விஷயம் என்னென்னா, குளோபல் சிட்டிசன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. எதனாலனா இங்கே நிறைய டிஸ்பாரிட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இதை நம்ம வந்து கிளாஸ் படி சொல்லலாம், எக்கனாமி படி சொல்லலாம், யார்கிட்ட பணம் இருக்குது இல்லை அப்படின்றத சொல்லலாம், இல்லை நிறத்தின் அடிப்படையில் சொல்லலாம், ஜாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில். ஸோ ஒரு நாட்டில் ஒன்று ப்ரிவலண்ட்டாக இருக்கும். இங்கே அது எல்லாத்தையும் தாண்டி எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஆனால் எல்லாரோடையும் நீங்கள் வந்து சமமாக வாழணும் அப்படின்றதுக்காக மொத்தம் 21 நாள் தான் நீங்கள் வந்து தங்க முடியும். வருஷத்தில் 21 நாள் தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இருக்க முடியும். ஸோ கம்மி ப்ரைஸும் தராங்கல்ல இவ்வளோ போர் பார்ட் ஆஃப் த சிட்டியில். ஸோ அதனால தான் இன்னைக்கு பிளான் என்னென்னா வந்து ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் விசிட் பண்ண போகிறேன். என்னோட ட்ரீம் பிளேஸும் சொல்லலாம், யுனைடெட் நேஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது வந்து 1945 செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா அவங்க ஃபார்ம் செஞ்ச யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ நியூயார்க் வரணுன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று விஷயம் அதுதான். ஸோ அந்த இடத்த விசிட் பண்ண போகிறேன். அது ஐ திங்க் 1:00 இருக்காங்க அப்பாயின்மெண்ட்டு. இப்போ மணி 9:50 ஆகுது. ஸோ இப்போ என்ன நினைக்கிறேன்னா, போயிட்டு சில விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லாக்கருக்கு ஒரு லாக் மாதிரி ஒன்று குட்டியாக வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து அமெரிக்கன் எலக்ட்ரிக் அவுட்லெட் அந்த பின் வாங்கணும். இது ரெண்டும் கிடச்சிருச்சு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாங்கணும். தேங்காய் எண்ணெயும் கிடச்சிச்சுன்னா வந்து ஐ திங்க் வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் த டே. பார்ப்போம், ஃபஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்லாம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஓகே, ஐ திங்க் இன்னொரு விஷயமும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, இப்போது நம்ம வந்து ஃப்ளைட்டை பற்றி இண்டிகோவோட கோட் ஷேரிங் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இண்டிகோ டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ண ஒரு ஃப்ளைட். அந்த ஃப்ளைட் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தால் ஜஸ்ட் 46,000 ருபீஸ் அவைலபிளாக இருந்தது, சென்னை டு நியூயார்க். நீங்கள் மற்ற ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம எக்ஸ்பென்சிவ், ஆனால் இந்த ஃப்ளைட் வந்து 46,000 ருபீஸ் தந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதனால தான் வந்து நான் சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லி போயிட்டு, டெல்லியில் ஓவர் நைட் லே ஓவர், அப்புறமா அங்கேருந்து இஸ்தான்புல் போய், இஸ்தான்புல்லேருந்து திரும்ப வந்து நியூயார்க் வர முடிஞ்சது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர். ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோணுது என்னென்னா, இஸ்தான்புல் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அந்த டைமில் வந்து வெளியே போய் திரும்ப அந்த ஃப்ளைட்டில் போகிறேன், அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது. மற்றபடி வந்து ஓவரால் இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல சர்வீஸ். அந்த ஃப்ளைட்டுக்கு அந்த சர்வீஸ் தர்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இருங்க, ஏதோ இது எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் தான் கேட்குறது பாருங்க. யூஸ்வலாக யாரோ பெருசுக்கு ஆன் அதெல்லாம் அடிக்கிறது இல்லை, இந்த மாதிரி வண்டிகள் மட்டும் போகுது. ஸோ அந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இண்டிகோக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் வந்து நியூயார்க் வரதுக்கு வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். என் கூட இன்னொருத்தவங்க வந்தார், அவர் இந்த ஹாஸ்டல் ஸ்டே பண்ணுறாரு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, 58,000 ருபீஸ்க்கு நான் வந்து புக் பண்ணேன் 1 வீக் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ சூப்பர் பாருங்கள். இந்த மாதிரி சீப்பான ஏர்லைன்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். டர்க்கிஷ் ஏர்லைன்ஸும் ரொம்ப சூப்பர். அவங்க வந்து கிட்டத்தட்ட நான் போன பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து மேட்ச் பண்ணுறாங்க குவாலிட்டியில். ரொம்பவே ஒரு கேரிங்கான சர்வீஸ். ஸோ ஏன் நீ போய் சுற்றி பார்ப்போம்.